இதையோடு பல விஷயங்களில் நமக்கு வந்து அவர் அரசியல் இதில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மாணவர்கள் உள்ளே வந்தால் ஒரு நேர்த்தியான அரசியல் இருக்கும், ஒரு நியாயமான அரசியல் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம அம்மாவை மதிக்கணும்னு நினச்சி அம்மாவை மதித்தவங்க இருக்காங்க. தலைவர் சொல்லிட்டாரு, பொண்டாட்டி அடிக்க முடியாதுன்னு பொண்டாட்டியை தொடாதவன் இருந்தான் அடிக்காமல். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் ஆட்சியில். அந்த அட்வைஸுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வளவளன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது விஜயா இருந்தால் கூட எவ்வளோ கேட்க மாட்டேன். பூமரங்கள்ட்டு போயிட்டே போயிடுவான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் வலைபேச்சு திரு அந்தணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு 10 நாள் இடைவெளியில் சந்திக்கிறோம். இப்போ கடந்த வாரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு, பிளஸ் டூ மற்றும் டென்த்து மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள், வைர மோதிரங்கள்லாம் கொடுத்துட்டு மேடையில் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவை வந்து நல்ல தலைவர்கள் அப்படின்னு விஜய் குறிப்பிட்டார். அது வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளானிச்சு. அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விமர்சனத்துக்கு என்ன இருக்குது இதில்ன்னு எனக்கு தெரியல. நல்ல தலைவர்கள் இதுவரைக்கும் வரலன்னு சொல்லியிருந்தா அதை விமர்சனமாக நம்ம கொண்டு வந்திருக்கலாம். நல்ல தலைவர்கள் இருந்தாங்க, இப்போதைக்கு தேவைப்படுறாங்கங்கிறது தான் அதோட அர்த்தம். இனிமேல் நமக்கு நல்ல தலைவர்கள் வேணும்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ இருக்கிற தலைவர்கள் நல்ல தலைவர்கள் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வராரு. கிட்டத்தட்ட அது உண்மை தானே. இப்போ திராவிட கட்சிகளை வந்து தொடர்ந்து ஆட்சி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து இங்கே வந்து ஒரு பாதி ப்ளஸ் இருக்குது, பாதி மைனஸ் இருக்குது. டோட்டலாக வந்து நாம் இந்த அடிப்படை விஷயங்கள் இங்கே வந்து எல்லாருக்குமே கிடைக்குதா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த சாலை வசதி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் போட்டுகிட்டே போவாங்க, இன்னொரு பக்கம் தோண்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ இதை கூட உங்களால் சரி பண்ண முடியாத ஒரு ஆட்சி தானே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இப்போ கள்ளச்சாராய சாவுலாம் பார்த்துட்டு ஒரு 4 நாள் கழித்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அதை விட்டு அவர் பேசுவார்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் இல்லைன்னு ஒரு சொல்ல வர்றாரு. அதை முற்றிலுமாக தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் வந்து மாணவர்களை வந்து அரசியல ஒரு கேரியராக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மறைமுகமாகவும் நீங்கள் அரசியலில் ஈடுபடலாம், சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க அப்படிங்கிறாரு. கரெக்டு தான். மாணவர்கள் அரசியலுக்கு ஏதோ இப்போ தான் வரணும்னு ஒரு கூப்பிட்ட மாதிரி ஒரு பிம்பம் அதுக்குள்ளே இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அண்ணா காலத்துலேருந்தே மாணவர்கள் அரசியல், இந்திய எதிர்ப்பு போராட்டத்து காலத்திலே வந்துட்டாங்க நிறைய பேர். மாணவர்கள் உள்ளே வந்துட்டாங்க, திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. மாணவர் அணின்னு பல கட்சிகளில் இருக்குது. அப்போ மாணவர்கள் ஏதோ புதுசாக விஜய் சொல்லி தான் இனிமேல் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொல்ல வந்தது, என் கட்சியில் நீங்கள் நிறையா வாங்க, நிறையா பொறுப்புகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றதா நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அதுவும் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. ஏன்னா ஏற்கனவே இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டமும் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே பதவி வேணுங்கிற ஒரு பெரிய போட்டி ஒன்று நடந்து தொடங்க காட்டியுமே நடந்து நடக்க. ஆமாம், இதில் வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களும் உள்ளே வருவாங்க. அப்போ அவங்க எதுக்காக வருவாங்க? அந்த கட்சிக்கு போனால் கொஞ்சம் ஈஸியாக பதவி கிடைக்கும்னு வருவாங்க. இப்போ இதில் வந்து மாணவர்களை ஒரு வேற கூப்பிட்றாரு. இப்போ மாணவர்களுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? அப்போ ஏற்கனவே இந்த கட்சி நம்பி வர்றவங்களுக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? அப்போ ஏற்கனவே இந்த கட்சியில் மன்றத்தில் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பட் அவர் ஆசைப்படுறாரு, மாணவர்கள் உள்ளே வந்தால் ஒரு நேர்த்தியான அரசியல் இருக்கும், ஒரு நியாயமான அரசியல் இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை செயல்படுத்தலாம், செயல்படுத்துகிற இடத்துல தானே அவர் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு வாசகத்தை சொல்லி மாணவர்கள் சொல்ல வச்சார். ஆனால் அதுக்கு என்ன விமர்சனமாக பொதுவாக பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய திரைப்படங்கள்லேயே வந்து அதை வந்து அவர் இது பண்ணலாம், அதை நிகழ்த்தி காட்டலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்லை, அது நியாயமான கருத்து தான். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எம்ஜிஆர் வந்து படங்களில் குடிக்கவே மாட்டார், நிஜ வாழ்க்கையிலையும் குடிக்காதீங்கன்னு அவருடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அண்ணாதின் கூட குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சா? என்ன, எல்லாருமே குடிச்சிட்டு வந்து எம்ஜிஆரை பற்றி ரொம்ப போதையில் உயர்ந்து பேசுவான், போதை தெளிஞ்ச பிறகு உயர்ந்து பேசுவான், நிதானத்தில் இருக்கும்போது பேசுவான், நிதானத்தில் இல்லாதப்போ பேசுவான். ஸோ அப்படி எம்ஜிஆரே வியந்துகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எம்ஜிஆருடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டாங்களே தவிர அதை ஃபாலோ பண்ணல பெரும்பாலானவர்கள். நீங்கள் நான் சொல்கிறது, எங்கேயாவது கொஞ்சம் பேர் தலைவர் சொல்லிட்டாரு நம்ம குடிக்கக்கூடாதுன்னு குடியை ஒதுக்கினவங்க இருக்காங்க. தலைவர் சொல்லிட்டாரு நம்ம அம்மாவை மதிக்கணும்னு நினச்சி அம்மாவை மதித்தவங்க இருக்காங்க. தலைவர் சொல்லிட்டாரு பொண்டாட்டி அடிக்க முடியாதுன்னு பொண்டாட்டியை தொடாதவன் இருந்தான் அடிக்காமல். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் ஆட்சியில். ஆனால் இன்றைக்கி வந்து காலம் மாறிக்கிட்டே இருக்குது. கதைக்காக ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டருக்காக நான் அப்படி நடிக்க வேண்டியதாக போச்சு, ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும் அவங்களால. இன்னொன்று, இப்போ குடியில்லாத ஒரு சினிமாங்கிறது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த கடமை விஜய்க்கு இருக்குது. நிச்சயமாக வந்து அவர் அதெல்லாம் தவிர்த்துருக்கணும். அப்படி தவிர்த்துட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா 100% பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்து அவர் இந்த அட்வைஸ் பண்ணது நிஜமாக
நூற்றுக்கு நூறு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி போதை கலாச்சாரங்கிறது ஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சு. பல ஊர்களில், இப்போ நீங்கள் சென்னை மாதிரி நகரங்களை விட்டுருங்க, ஒரு அடுத்த மாவட்ட தலைநகர் சின்ன சிறு நகரங்களில் கூட, சிறு நகரங்களில் கூட ஸ்கூல் வரைக்கும் போதை பொருள் வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படிப்பட்ட சூழலில் மாணவர்களை தான் முதல்ல ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக இருக்கு. அவர் சொன்னால் கேட்குற அளவுக்கு அந்த இளைஞர்கள் இருப்பான். ஏன்னா ஒரு ஹீரோ சொல்லும் போது, அல்லது தலைவராக இவர் சொல்லும் போது கேட்பான். அதுதான் நம்ம விஜயோடு பல விஷயங்களில் நமக்கு வந்து அவர் அரசியல் இதில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நாம் எப்படி ஒரு ஸ்டைலான அரசியலை பார்த்தோமோ அதே ஸ்டைலான அரசியலோடு தான் இவரும் உள்ளே வர்றாரு. ஒரு மாற்று அரசியல்ங்கிறது இங்கே இல்லை. ஆனாலும் இது போன்ற விஷயங்களை ஒரு மாணவர்கள் மத்தியில் விதைக்கிறத நம்ம நிச்சயமாக வரவேற்றுறாங்க. இவரோட முழு பேச்சு இருக்குல்ல, இப்போ நாளைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, இவரோட முழு பேச்சு இருக்கும்போது இவரோட அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல, ஒரு அரசியல் என்ன செய்ய போகிறாருன்னு எதுவும் அதில் தெரியுது அந்த பேச்சில்? இல்லை, மாணவர்கள் மத்தியில் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவரே சொல்லிட்டார். அது பேச வேண்டிய மேடை இது வல்லன்னு அவர் சொல்லிட்டார். அரசியல்லாம் பேச மாட்டேன்னு கூட சொல்கிறார். ஆமாம், இதுக்கான மேடைன்னு ஒன்று இருக்குது. அங்கே அவர் வந்து நான் யார், என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய கனவுகள் என்னங்கிறதெல்லாம் அவர் அங்கே தான் பேச போகிறார். பட் இங்கே ஓரளவுக்கு அவங்கள நெறிப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார். இங்கே எப்படி இருங்க, அப்படி இருங்க, இதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வர்ற எல்லா செய்திகளையும் நீங்கள் நம்பாதீங்க. அது வந்து இப்போ பத்திரிகையில் ஒரு செய்தியை பல மாதிரி போடுறாங்க, அப்போ அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் கவனிங்கன்னா அவர் சொல்கிறார். அதுவும் நியாயமான ஒரு வார்த்தை தான். ஆக மொத்தம் இந்த மாணவர்களை அவர் வர வச்சு அந்த அட்வைஸ் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த அட்வைஸுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வளவளன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது விஜயா இருந்தால் கூட எவனும் கேட்க மாட்டாங்க, போயிடுவான். ஆனால் அவர் தெரியுது அந்த லிமிட் எவ்வளோன்னு தெரியுது. அந்த லிமிட் வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. நிச்சயமாக பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.